இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருதவரிடம் தை மாதம் 18 நாள் 1/2/2024 பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி. காலை 11:24 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3:00 வரையிலும், இரவு 10:30 முதல் 12:00 வரையிலும். குளிகை 9:00 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3:00 வரையிலும். யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12:00 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 3:00 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த ஏமாற்றங்களும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை கவனமுடன் ஆற்ற வேண்டியதும் அவசியம். இன்று உங்களுடைய வேலைகளை திறமையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபங்களும் ஏற்படலாங்க. உங்கள் துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணத்தை கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருந்து கொள்வதும் நல்லதுங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தாய்மாமனின் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சுமூகமான உறவும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். பங்கு முதலீடுகள்ல லாபமும் இருக்கும். கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சக தொழிலாளர்களிடம் நட்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மாமன் வழியில ஏதாவது மனஸ்தாபங்களும் ஏற்படலாங்க. புத்திசாலித்தனமாக இதனை கையாள்வதும் நல்லதுங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இதுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு திடீரென்று நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று செலவுகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்ற உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசு வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். சுபகாரிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால தாமதங்களும் நீங்கும். விமர்சன பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு சாந்தமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது, ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல தந்தையின் வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், எதிர்ப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படும், உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கையும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வேலை செய்யும் இடத்துல என்ற சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய திருப்திக்கு ஏற்ற பணியாற்றவும் செய்வீங்க. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். இதன் மூலம் நிறைவாகவும் உணர்வீங்க, திருப்தியும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அனுசரணையான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சக பணியாளர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் முயற்சிகள் இப்பொழுது நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் கிடைக்க பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். மாலையில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். தொழிலில் ஏதாவது புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருபறியாக இருந்து வந்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தும் விடுவீங்க. உங்களை வீழ்த்த நினைத்த தொழில் எதிரிகள் எல்லாரையுமே நீங்க வீழ்த்தியும் விடுவீங்க. உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. அலைச்சல்களுக்கு தகுந்த நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. நெருங்கிய உறவினர்களுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. உடன் பிறப்புகளினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட்டு வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள ஒருவருடைய திருமணம் குறித்து பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறும். நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப தொழில உங்களுடைய சகோதரர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தளவிற்கு என்ற சாதகமான வாய்ப்புகளும் உண்டாகும். காதலுடனும் உணர்வீங்க. உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது பண உதவிகளையும் செய்வீங்க. சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுபவமிக்க ஒருவருடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மாற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். செய்யும் முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் பண வரவேற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளின் மூலம் எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருக சிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும், முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையாக இருப்பதன் மூலம் வெற்றியாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல நிலையான தன்மையும் இருக்குங்க.
இது உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கும். மனதுல நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்று விடுவீங்க. இதன் மூலம் உங்களுடைய பணிகள்ல நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றல் மற்றும் உற்சாகத்தின் காரணமாக ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த வருமானமும் கைக்கு வந்து சேரும். மறைமுக தொல்லைகளை தந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாக இருந்தாலே போதுங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மாலையில உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அது பற்றிய நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை துவக்கவும் செய்யலாம். உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களுக்கு தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கவும் வேண்டாங்க. இது வம்பில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த கடனை திரும்ப கேட்பதில் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். கவனமாக கேட்பதும் நல்லது. மனைவி மக்களிடம் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். அரசாங்க ஃபைல்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வேலையாட்களுடைய பற்றாக்குறையினால தொழில இலக்குகளை அடைவது என்பது சிரமமாக தங்க இருக்கும். இன்று வியாபாரத்துல திடீர் லாபம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ற அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப்பெறுவீங்க. சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாங்க. வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவும் செய்வீங்க. குழந்தையை பார்த்து மன மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வாகனங்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. திட்டமிட்ட பணிகளை மாற்றி அமைக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்களும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பிரச்சனைகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் அனுசரித்து செல்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லதுங்க. இன்று குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி அனைவரிடத்திலுமே அனுசரணையாக பேசுவதும் நல்லது. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாம். பணிகள் விஷயத்துல பரபரப்பாக தங்க இருப்பீங்க. கூடுதலான பணிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர விரயங்களும் ஏற்படலாங்க. மனதுல பய உணர்வுகளும் ஏற்படலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் ஏற்படும். உங்கள் துணையுடன் முறையான தகவல் பரிமாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாளை சிறந்த ஒரு நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண வளர்ச்சிக்கான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பண பற்றாக்குறைகளும் நீங்கும். இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தாய்க்கு சிறிய அளவிலான உடல்நல பாதிப்புகளும் ஏற்படலாம். பண செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். முக்கியமான விவகாரங்கள்ல முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அறிவாற்றலும் வெளிப்படும்.
தடைப்பட்டு இருந்த செயல்களை செய்து முடித்தும் காட்டுவீங்க, லாபமும் இருக்கும், சிந்தித்தும் செயல்படுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீட்டுல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி உணவுகளை சாப்பிடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த ஆர்டர்களையும் பெற்றும் படுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த ஏமாற்றங்களும் குறையும். நீங்கள் பார்க்க நினைத்து சென்ற ஒருவரை பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கேட்கவும் செய்வீங்க. மற்ற இடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். இது உங்களுக்கு மன நிறைவை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய அனைத்து வேலைகளையுமே திட்டமிட்ட முறையில செய்து முடித்தும் விடுவீங்க. வேலைகளை முடிப்பதை சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு விளையாட்டு போட்டிகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல சிறப்பாக பங்கேற்கவும் செய்வீங்க. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமணமானவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அரசு வழியில இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த இழுபறிகளும் நீங்குங்க. உங்களுடைய பாடங்களை படிப்பதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். ஒரு ஆதாயமான முயற்சிகளும் நிறைவேறவும் காண்பீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல அலட்சியமின்றி செயல்படவும் செய்வீங்க. புதுமையான செயல்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. கவனமுடன் இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆர்வமுடனும் செயல்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க. சின்ன சின்ன வேற்றுமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணியில சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். நீங்கள் சில வேலைகள்ல விடாப்பிடியாகவும் செயல்படவும் செய்வீங்க. பிடிவாதமான போக்கினை மட்டும் தவிர்ப்பும் கொள்ளுங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உங்கள் துணை இடத்துல ஏமாற்றங்களை ஏற்படுத்தி விடவும் வேண்டாம். அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லதுங்க. ஒன்றிற்கு இரண்டு முறை செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். தக்க சமயத்துல நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான செயல்பாடுகளிலும் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்பட்டாலுமே இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகள் நிறைவேறியும் வருங்க. எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிற்பகலுக்கு மேல சில செலவுகளும் ஏற்படலாங்க. மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை அமைதியாகவும் வைத்தும் கொள்ளுங்க. சிக்கலான வேலைகளை கூட முடித்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றும் விடுவீங்க.
சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. லாபத்தையும் உண்டாக்கும். போட்டி பந்தயங்கள்ல சிறப்பான வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தினர் உங்களுடைய மனம் நோகாமல் நடந்தும் கொள்வாங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நண்பர்களோடு உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு ஒப்பந்தங்களையும் முடிப்பதற்கு தாமதங்களும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியினால உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். அரசாங்கம் தொடர்பான வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாமல் செய்து முடித்தும் விடுவீங்க. பொழுதுபோக்கிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சோம்பலான உணர்வுகளை கைவிட்டு விடுவதும் நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. வேலையின் காரணமாக சில திட்டமிடுதல்கள்ல மாறுபாடுகளும் ஏற்படலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்குங்க. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். புதிய நபர்களிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால உடல்ல சோர்வும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும், நெருக்கடிகளும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினான மகிழ்ச்சியும் உண்டாகும், ஆர்வமின்மையும் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் அமையுங்க. எடுக்கின்ற முடிவுகள் சரியானதுதானா என்பதை ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்வதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மன உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பல்வலி சம்பந்தப்பட்ட உணர்வுகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நிறைவேற்றியும் கொள்வீங்க. வேலை வாய்ப்புக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வராமல் இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வியாபாரத்துல புதுமையான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. தொழிலுக்காக தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால உற்சாகமாகவும் இருப்பீங்க. கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கு ஓய்வின்றி உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். இல்லாதவர்களுக்காக ஏதாவது உதவிகளையும் செய்வீங்க. இதன் மூலம் சேவை மனப்பான்மையும் அதிகரிக்கவும் செய்யும். கேலியாக பேசி வீட்டுல கலகலப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவினர்களிடத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்குங்க. உறவினர்களுக்கு ஏதாவது பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்றாட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான தருணங்களும் நடைபெறுங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளையும் பெற்று விடுவீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக சில திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதற்கான முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். கூட்டாக செய்யும் வியாபாரத்துல சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியிலும் சரி போட்டியிலும் சரி சிறப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். சகோதரர்களினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வெளி வட்டாரத்துல மதிப்பும் மரியாதையுடனும் செயல்படுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவிற்கும் வந்து சேரும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். பாராட்டுக்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களிடத்துல அனுசரித்தும் செல்வீங்க. உங்களுடைய அனுசரணைகள் மற்றவர்களை மகிழ்விப்பதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும், அனுசரித்து செல்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது, இன்னல்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாங்க. சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் எளிதில் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் பெறும். இன்று தரமான பணிகளை வழங்கவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியத்தின் காரணமாக இன்று முழு ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். மற்றவர்களை அனுசரித்து சென்று ஆதாயத்தையும் பெறுவீங்க. தொழில லாபமும் உண்டாகும். தொழிலை விரிவு செய்யும் சிந்தனைகளும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிக்கு நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடனும் இருப்பீங்க. வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை எல்லாமே மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்கள் இல்ல விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு சுவையான உணவை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றும் விடுவீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றியும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தந்தையாரின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் எண்ணங்களும் ஏற்படலாங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளாங்க இருக்கும். நீங்கள் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நயமாக பேசி தாங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். தொழிலுக்காக வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த பயணங்கள் இப்பொழுது கூடி வரவும் செய்யுங்க. மனதளவுல குழப்பத்துடனும் இருப்பீங்க. வேலையில நிதானத்துடன் பணியாற்றுவதும் நல்லது. யாரேனும் ஒருவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பணியிடத்துல மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தயக்கமான மனதுடன் வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. நிதி விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைக்கான திட்டத்துடனும் செயல்படுவீங்க. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கல்வி மற்றும் தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் ஆரோக்கியம் நல்லபடியாக தங்க இருக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனை சாதகமாக தங்க இருக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். இன்று அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களுக்காக ஒரு முறைக்கு இரண்டு முறை சென்று வர வேண்டிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆரோக்கியமும் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வளமான நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான லட்சியங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணி உங்கள் மேலதிகாரிகளினால பாராட்டுகளையும் பெற்றுவிடும். உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்காக பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் ஒருவரை ஒருவர் நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையிலே இன்று அன்பும் அரவணைப்புடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய சேமிப்புகளை நீங்கள் பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அதிக ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. இரண்டு நாட்களாக இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்தும் விடுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வழியில குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. பிள்ளைகளினான மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழிலுக்காக வாங்கி இருந்த கடன் தொகையை திருப்பி தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகலாம். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலை சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இப்பொழுது கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள் ஓட்டும் பொழுது கவனமாகவும் ஓட்டி வருவதும் நல்லதுங்க. செல்போன்ல பேசவும் வேண்டாம். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகள் சற்று தாமதமானாலும் வந்து சேரும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்குங்க. சகோதர சகோதரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வேதனையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று சற்று பொறுமையாக இருந்து தாங்க நீங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய பல பிரச்சனைகளும் தீருங்க. மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகும். சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பலன்களும் கௌரவத்தையும் பெற்றும் விடுவீங்க. உங்களுடைய மனைவிக்காக ஆச்சரியமான பரிசுகளையும் வாங்கி தருந்து அவர்களை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டங்களும் நிறைவேறும். உறவுல இருந்து வந்த பதட்டங்களும் நல்லபடியாகவும் முடிவிற்கும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்குங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. வருவாயில ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். சேமிப்பை உயர்த்துவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விருத்தியும் உண்டாகும். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கவனமாக மேற்கொண்டாலே போதுங்க. வெற்றியுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. நன்மை தீமை என்று இரண்டே கலந்தும் காணப்படுங்க. வெற்றிகரமாக அமைவதற்கு சற்று நிதானத்துடன் செயல்பட்டாலே போதும். பணியில கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால செய்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல கலகலப்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் பிரியமானவர்களுடைய பேச்சுக்களை மிகவும் மகிழ்ச்சியாக கேட்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
என்று விலை மதிப்பு மிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்கள்ல இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். பயணத்தின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பணியிடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் நிறைவேற்றுவதில் இழுபறிகள் ஏற்பட்டு தாங்க நீங்கும். மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. பெரியவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. துவண்டு கிடந்த தொழிலை நல்லபடியாக தூக்கி நிறுத்தவும் செய்வீங்க. வாக்கு சாதுரியத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஆயத்த வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு லாபமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றமும் உண்டாகும். தொழில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் குடும்ப செலவுகளை கவனமாக நிர்வகிப்பதும் நல்லதுங்க. மற்றவர்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய துணையின் மீது சின்ன சின்ன கோபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடனான உறவில மன கஷ்டங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. அனுசரித்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளினால மனதுல நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மற்றவர்களை நம்பி எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். பொறுப்புகளை ஒப்படைக்கும் பொழுது உங்களுடைய கவனத்துடன் ஒப்படைப்பதும் நல்லது. வெளி இடங்கள்ல அமைதியாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை இணைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மடர் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பனிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமுடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லதுங்க. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று வேலை செய்யும் இடத்துல பணியிட சூழல்கள் முன்னேற்றகரமாகவும் இருக்குங்க. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் அதனை சரி செய்தும் கொள்வீங்க. உங்களுடைய பணிகளை நீங்களே மேம்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுல உங்களிடத்துல காணப்படும் மாறுபடும் மனநிலையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையிடம் கலகலப்பாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும், வருமானமும் அதிகரிக்கும். விமர்சனங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விமர்சனங்கள் செய்தவர்களே உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால காரிய அனுகூலங்களும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வேலைகளோ அதிகரிப்பதனால ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு வேலைகளும் இருக்கும். கடின உழைப்பினால அதிகாரிகளை திருப்திப்படுத்தவும் செய்வீங்க. உடன் வேலை செய்பவர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிறிய வியாபாரிகளுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். காய்கறி வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் நல்ல ஒரு குதூகலத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று சமூக மற்றும் மத பணிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. உங்களுடைய நல்லொழுக்கத்தினால மரியாதை மற்றும் கௌரவத்துடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். ஆன்மீக பணிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உழைப்பதும் செலவு செய்வதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தில் ஒருவருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவியினால சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். வருவாய் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமுடன் இருப்பதும் நல்லது. இன்று ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உறவினர்களிடத்துல அமைதியாகவும் உணர்வீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நண்பர்களுடைய ஆலோசனைகளையும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசைக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. உங்களிடத்துல உறுதியும் தைரியமும் நிறைந்து காணப்படும். சக பணியாளர்களுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடன் நற்பெயரை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில அந்யுன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு சௌகரியமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களை நீங்களே ஆற்றலுடனும் வைத்தும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. அலுவலகத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த சொத்துக்களை விற்கவும் செய்வீங்க. குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சந்தான விருத்தி ஏற்பட்டு மன நிம்மதியும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. அவர்கள் மனம் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல நற்பெயரையும் சம்பாதித்தும் விடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களை சந்தித்து மகிழவும் செய்வீங்க. அவர்களிடத்துல இருந்து முக்கியமான தகவல்களையும் பெறுவீங்க. பணியிடத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அர்ப்பணிப்புடனும் கடினமாகவும் உழைக்கவும் செய்வீங்க. எதிலும் வெற்றியும் உண்டாகும். பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. காதல் விவகாரங்கள்ல மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. எதிலும் உற்சாகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நீண்ட நாட்களாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் நல்ல வரனாகவும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிலும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெளியூர் சார்ந்த பயணங்கள் கைகூடியும் வரும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை சரி செய்தும் விடுவீங்க. தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வழக்குகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். குடும்பத்துல ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு இடையூறு செய்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு இருபறியாக இருந்து வந்த ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும், எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும், சகோதரர்கள் பணம் கேட்டும் வரலாம், அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும், எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும், நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும், பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும், பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க, செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்தும் சிறப்பாகவும் நடைபெறும். உங்களிடத்துல காணப்படும் நம்பிக்கை மற்றும் வெற்றியின் காரணமாக உற்சாகமாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய பணியில சிறந்தும் விளங்குவீங்க. உங்களிடம் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வரவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடம் நல்ல ஒரு நட்புணர்வுடனும் இருப்பீங்க, அக்கறையுடன் வேலைகளையும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமணத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. போதிய அளவு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதியை பொறுத்தளவிற்கு சுதந்திரமாகவும் உணர்வீங்க. திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் ஆற்றலின் காரணமாக ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு செல்ல மேற்கொண்டுள்ள முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் விவகாரங்கள்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல ஆதாயமும் உண்டாகும். இன்று பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பீங்க. தாயின் அன்பும் ஆதரவுகளும் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. சொந்த வீடு வாங்கி குடும்பத்தினருடன் குடிபோவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். தொலைத்தொடர்பு சார்ந்த தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். தோப்பு குத்தகையின் மூலம் வருமானமும் உண்டாகும். போட்டி பந்தயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் வீட்டுல நடைபெறும். வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. மாணவர்கள் மனம் மகிழும்படியாகவும் இருக்கும். சமூக பணிகள்ல நீங்கள் தீவிரமாகவும் செயல்படுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்துல எதிரிகளிடம் கவனமாக செயல்படுவதும் நல்லது. பெற்றோருடன் குடும்ப விஷயங்களை பேசியும் மகிழ்வீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதும் நல்லது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடித்து விடுவீங்க. அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகவும் காண்பீங்க. பெற்றோர்களுடைய ஆலோசனைகளினால நன்மைகளும் உண்டாகும். கூட்டு முயற்சியில வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமும் இருக்குதுங்க, செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும், சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.